நான் என்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டு பலம் பொருந்தியவனாக தகர்த்தெறிஞ்சு என்னுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தது. நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன், நான் எப்படியும் என்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் தொடர்ச்சியா உங்க வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே வாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களை உங்க கண் கூட நீங்க பார்ப்பீங்க. எல்லோருக்கும் வணக்கம். தோல்வி இந்த வார்த்தையை கேட்டோடனே நிறைய பேர் அப்படியே முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ தோல்வியா அப்படின்னு சொல்லி. அது தோல்வி நிறைய பேருக்கு அது ஒரு கசப்பான ஒரு வார்த்தையா பிடிக்காது. தோல்வினாவே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு நெகட்டிவான ஃபீலிங் அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையாக பார்த்தா தோல்வினா என்ன, அதாவது நாம் செஞ்ச தவறை உணர்த்துவதற்கான ஒரு பாடம் தான் தோல்வி அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டம் நகர்ந்து போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எதில் வேணால் தோல்வியாக இருக்கலாம் உங்களுக்கு. அதாவது ஒரு ஒருத்தருக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அவங்களுக்கு அந்த ஒரு தோல்வி பெரிய தோல்வியாக இருக்கும், பெரிய வலி அவங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக பார்த்தா காதலில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி, ஒரு மிகப்பெரிய வலியாக இருக்கலாம். அதே போல் வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கலாம். இல்லை ஒரு மிக நெருங்கிய நண்பர் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சு அவர் ஏதோ ஒரு ஏமாத்திட்டார், இல்லை நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாரு, இல்லை ஒரு உறவு முறையில் ஏதாவது ஒரு உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவோ யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லாஸ் வந்து அவங்கவுங்களுக்கு அந்த தோல்வி மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கும். ஆனால் எல்லாரும் அந்த தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும்னு கேட்டிங்கன்னா, தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக நீங்கள் பார்க்கணும். அது உங்கள் வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க சாதனையாளர்கள், கதாநாயகர்கள் எல்லாருமே அப்படியே வந்திருப்பாங்க, தோல்வி அடையாமலாக வந்திருப்பாங்க. அவங்களும் பல தோல்விகளை சந்தித்த பிறகு தான் அந்த ஒரு கதாநாயகர்களாக, ஒரு சாதனையாளர்களாக இன்னைக்கு திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களும் நிறைய விஷயங்களை தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, அதற்கு பிறகு அவங்க வந்து மறுபடியும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க இன்னைக்கு சாதனையாளர்களாக இன்னைக்கு ஜொலிக்கிறாங்க, கதாநாயகர்களாக இன்னைக்கு போற்றப்படுறாங்க. அதனால நீங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு மனப்பான்மையை மட்டும் நீங்கள் எல்லாரும் வளர்த்துக்கணும். என்னன்னா விழுந்தா உடனே எழுந்திரிச்சிடணும், உடனே அது இம்மீடியட்டாக எழுந்துருச்சுன்னு வந்து அது ஒரு வெற்றியோட ஒரு தோல்விக்கு தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக நீங்கள் விழுந்த உடனே அகெயின் ஸ்ப்ரிங் மாதிரி எழுந்துடணும். அப்படி நீங்கள் எழுந்து நீங்கள் மறுபடியும் வெற்றிக்கான பாதை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் கவனத்தை வெற்றியை எப்படி நம்ம அடையலான்று நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த வெற்றிக்கான பாதையில் போய் வெற்றி அடைவீங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது ஹவு டு யூ டைரக்ட் யுவர் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பழமொழி இருக்குது, அதாவதுனா அவர் கிரேட்டஸ்ட் க்ளோரி இஸ் நாட் இன் நெவர் ஃபாலிங் பட் இன் ரைசிங் எவ்ரி டைம் வி ஃபால். அதாவது நீங்கள் எப்பெல்லாம் விழுகிறீங்களோ உடனே நீங்கள் எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து நீங்கள் வரணும். அப்படி நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக போற்றப்படுவீங்க. நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க, பெரிய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அபரிமிதமாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து விலை கொடுக்கணும் இல்லை. இப்போது நத்திங் ஒர்த் வைல் கெயின் வித்தவுட் பேயிங் அ ப்ரைஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுவாமி பரமஹம்ச யோகானந்தாவோட ஜேர்னி டு செல்ஃப் ரியலைசேஷன் புக்கில் அவர் எழுதியிருப்பார். எல்லாத்துக்குமே நான் விலை கொடுக்கணும். நாம் விலை கொடுத்தா மட்டும்தான் நாம் அந்த வாழ்க்கையை அடைய முடியும், அந்த சாதனையை நம்ம செய்ய முடியும். இல்லை நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், என்னால் வழி தாங்க முடியாது அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாம் குறைச்சிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஒரு சிறிய வட்டத்தோடு வாழ்கிறதுக்கு உங்கள் மனநிலையை தயார் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் பெருசாக தான் வாழணும், நீங்கள் பெரிய கதாநாயகனாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவத்துக்கு நீங்கள் தயாராகணும். இப்போது சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் நம்ம பண்ணுறதை பார்த்துருப்போம். நம்ம சின்ன வயசில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சர்க்கஸ்லாம் போயிருப்போம், நம்ம கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிச்சுட்டே இருப்பாங்க, அப்படியே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பிடிப்பாங்க. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி கை தவறுதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவார். இப்போ இவர் பிடிக்கிறவர் மிஸ் பண்ணிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் அப்படியே உழுவாங்க. ஆனால் பார்த்தா நடுவில் ஒரு நெட்டு விரித்து வச்சுருப்பாங்க, ஒரு வலை. அந்த வலையில் விழுந்த உடனே அகெயின் அவர் பவுன்ஸ் பேக் ஆவார்.
பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மறுபடியும் அவர் அந்த விஷயம் அங்கே வந்து ஜம்ப் பண்ணுவார், இல்லை அந்த ஏறி போய் மறுபடியும் அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சியை தொடர்வார். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடவுள் வந்து ஒரு நெட்டு விரித்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு கண்களுக்கு புலப்படலை. அப்படி புலப்படாமல் இருக்கிறதுனால நமக்கு ஒரு வலியாக இருக்குது, என்னடா விழுந்துட்டோமே விழுந்துட்டோமே நினைக்கிறோம். அந்த நெட்டு விரித்து வச்சிருக்கிறதுனால தான் நம்ம கவலைப்படாமல் கடவுள் நமக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாரு. நான் இல்லை அப்படி உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த நெட்டு எடுத்துருவாரு, அவ்வளோதான். விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ்ட், லைஃப் ஃபினிஷ்டு. ஆனால் அப்படி இல்லையே, உங்கள் கண்களுக்கு புலப்படலை, நீங்கள் விழுகிறீங்க. மறுபடியும் நீங்கள் அந்த முயற்சியை செய்யும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்சம் புலப்படுத்துது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஞான கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் தோல்வி அடையும் போது பார்த்தீங்கன்னா இந்த உலகம், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் நெருங்கிய வட்டம் எல்லாமே ஏளனமாக பேசுவாங்க, உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால், ஏய் ஏண்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, போடா போய் இருக்கிற வேலையை பாடுறா, ஒழுங்காக நீ இருக்கிற வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு, அவங்க சொல்கிறதெல்லாம், இந்த உலகம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக, நீங்கள் வெற்றியாளர்களுக்கான ஒரு அறிகுறி உங்கள்கிட்ட இல்லை, அந்த மனப்பான்மை இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன முடிவு பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நெருங்கிய வட்டமாக ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லுங்களேன், டிஸ்கஸ் பண்ணுங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 9 பேர் 10க்கு 9 பேர் ரொம்ப கஷ்டம், அந்த ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு நிறைய, அந்த பிஸ்னஸில் இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஒரு நீ நிறைய ரிஸ்க் எடுக்கிற, அதெல்லாம் வந்து உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு 10 பேர் கூட சொல்லலாம். அப்போ நீங்கள் மைண்ட் டவுன் ஆகிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து. அப்போ நம்ம செய்யலாமான்ற ஒரு இந்த முயற்சி கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்புன்னு எடுத்து கூட வைக்க மாட்டீங்க, ஒரு காலடியை எடுத்து வைக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களை பயமுறுத்திடுவாங்க. இந்த உலகம் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த உலகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு. 99% எல்லாரும் ஒரே ரூட்டில் என்ன எப்படி போகிறாங்களோ அப்படியே தான் போவாங்க. 1% மக்கள் வேறு டைரக்ஷனில் போனாங்கன்னா அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதற்கு நிறைய உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாண்டிச்சேரியில் நம்ம ஒரு ட்ரைனிங் நான் கண்டக்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலப்புழா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த உடனே பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய டீம் மெம்பர்ஸோடு நான் பாண்டிச்சேரியில் போனேன். போயிட்டு அங்கே பாண்டிச்சேரியில் இருக்க மக்கள்கிட்ட சில பேர் இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஹோட்டல்ஸ்லாம் சரி கேட்கலாம்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஓஷன் ஸ்ப்ரே வந்து சொல்லியிருந்தாங்க, ஓஷன் ஸ்ப்ரே ரெசார்ட் கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அட்மாஸ்ஃபியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாண்டிச்சேரியிலே, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி போய் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருந்தது ரெசார்ட் வந்து, ஓஷன் ஸ்ப்ரே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அப்போ ஓகே கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் ரொம்ப ரிஸ்க்கு சார், அது ரொம்ப ஹையாக பே பண்ணணும், காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வேறு 2-3 ரெசார்ட்ஸ் வேறு 2-3 ஹோட்டல்ஸ்லாம் காமிச்சாங்க. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து பிடிக்கல, ஓஷன் ஸ்ப்ரேயில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சாப்பிட போனோம், பாண்டிச்சேரியில் சாப்பிட போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், மேனேஜராக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தார். அப்போ நான் கேட்டேன், ஓஷன் ஸ்ப்ரேயோட பெட்டராக ஏதாவது ரிசார்ட் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் பாண்டிச்சேரியிலே. அப்போ அவர் சொன்னார், லீ பாண்டி போய் ட்ரை பண்ணுங்களேன் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பயங்கர அட்மாஸ்ஃபியர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார், நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள் சினிமா ஷூட்டிங்லாம் அங்கே தான் எடுக்கிறாங்க, அங்கே போய் நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம், போய் பார்த்தது தான், பார்த்தா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பிரம்மாண்டமாக அபரிமிதமாக இருந்தது. நம்ம ட்ரைனிங்கில் காமிக்கும் போது உள்ளே தான் காமிச்சிருப்போம், வெளியில் அட்மாஸ்ஃபியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கடற்கரையை ஒட்டி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், வெஜ்ஜு எல்லாம் நிறையா, ஜூசஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அசத்துனாங்கன்னா ஃபீ காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஓஷன் ஸ்ப்ரேயோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ எல்லோரும் எனக்கு சொன்னாங்க, என்னோடய டீமில் இருக்கவங்களாம் வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கவங்களே கண்டக்ட் பண்ணவங்களே ட்ரைனிங் பண்ணவங்களே என்ன சொன்னாங்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் சொன்னேன், இல்லை நாம் கண்டக்ட் பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி பார்த்து அது மக்கள் விரும்பினாங்க அப்படின்னா அதற்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொன்னேன், ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க மக்கள் எல்லாம், ட்ரைனிங்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அதே மாதிரி சாப்பாடுலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, என்விரான்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஒரு மக்களை அபரிமிதமாக கொண்டு போகணும் அப்படின்னா மைண்டை வந்து ரொம்ப விரிவுபடுத்தணும்னா அட்மாஸ்ஃபியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் ஆலப்புழா எடுக்கும்போது கூட சொன்னாங்க, ஆலப்புழாவில் ரொம்ப ஜாஸ்தி, இதை விட ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் அட்மாஸ்ஃபியர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே வந்து ஒரு படகுலே ஒரு பயணம் செஞ்சுக்கிட்டு இப்போ கூட நிறைய பேர் அதை கேட்குறாங்க. அது வந்துட்டு அப்போது நாம் ஒரு வழிவகை செய்கிறோம், முதல்ல நம்ம வித்தியாசமாக யோசிக்கிறோம், ஓகே ஆனால் ரிஸ்க் இருக்குது, இதில் தான் ரிஸ்க் இல்லை, ரிஸ்க் இருக்குது, ஆனால் நம்ம
கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி நம்ம மக்களை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ரிஸ்க்கு ரிஸ்க்குன்னு சொன்னால் எப்படி தான் நம்ம வந்து வாழ்க்கையில் பெருசாக வர்றது? இப்போ நிறைய பேருக்கு என்ன மாதிரியே ஒரு ட்ரைனிங், ஒரு ட்ரெயினர் ஆகணும், ஒரு மென்டர் ஆகணும், ஒரு கோச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பேஷன் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஆசை இருந்தால் மட்டும் போதுமா? எல்லாருக்குமே புகழ் பிடிக்கும், எல்லாருக்குமே கதாநாயகன் ஆகணும்னு பிடிக்கும். இப்போ ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும். நீங்களே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்குள்ளே ஒரு ஒரு உள்ள வரீங்க, ஒரு ஹெட்டாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ரைடு. ஆனால் இது கிடைக்கணும் அப்படின்னா நாம் அதற்காக நம்மளை பயங்கரமாக மேம்படுத்திக்கணும். நாம் மற்றவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பயங்கரமாக ட்ரெயின் ஆகிருக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு நாம் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆசை மட்டும் இருந்தால் போதாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ட்ரெயினர்ஸே வந்து என்னுடைய ப்ரோக்ராமில் கலந்துப்பாங்க. நான் வந்து பெரிய பிரின்ஸிபல், காலேஜ் பிரின்ஸிபல்ஸு, ட்ரெயினர்ஸ் இவங்களாமே கலந்துப்பாங்க. இவங்களுக்கு நான் கவுன்சிலிங், பர்சனல் கவுன்சிலிங் கொடுத்துருப்பேன். அப்போது நாம் எந்த அளவுக்கு நம்மளை மேம்படுத்திக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். இப்போது நீங்கள் ஒரு பேச்சாளர் ஆகணும், ஒரு ட்ரெயினர் ஆகணும்னா நீங்கள் தினம் தினம் பேசி பேசி பயிற்சி பண்ணணும், பயங்கரமாக பயிற்சி உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களுக்கு அதை நோக்கி உங்களை கொண்டு போய் விடும். நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், நீங்களும் கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கணும், ஒரு வீடியோஸ் போட்டு பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி, யார் எப்படி வருவான்னே சொல்ல முடியாது. நான் இந்த இடத்துக்கு வருவேன், நான் இந்த விஷயம் செய்வேன் அப்படின்னு யாராலையுமே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு நோக்கி வந்திருப்பாங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதனால உங்களுக்கு வாழ்க்கை, பிரபஞ்சம், சூட்சம திருஷ்டி கை மூடி இருக்கு, என்ன வச்சிருக்குன்னு தெரியாது. நீங்க நினைக்கிறதோட பெரிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அதனால நீங்க அந்த விஷயங்களை நோக்கி நீங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கணும். இப்ப பார்த்தா திடீர்னு கோபுரத்தில் இருக்கவங்க குப்பையில விழுகிறதும், குப்பையில இருக்கிறவங்க கோபுரத்துக்கு போறதும் ரொம்ப ஒரு விஷயம் இயல்பா இருக்கும். அதனாலதான் இந்த சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வணக்கம் போட்டு வைப்பாங்க. கேட்டா திடீர்னு சொல்ல முடியாதுங்க, இவரு கூட ஒரு பெரியாளா வந்துருவாரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேர்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ரோல் மாடல்ஸா இருப்பாங்க பாருங்க, இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ முன்னாடியே அவங்க எல்லாம் ஒரு வணக்கம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா பாத்திருப்பாங்க அவங்களாம் வாழ்க்கையில என்னடா ஒண்ணுமே இல்லாதவன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தா பயங்கர ஒரு ஹைட்டா ஒரு பெரிய ஒரு புகழடைஞ்ச ஒரு வெற்றியாளர்களா மாறி இருப்பாங்க. அதனால வாழ்க்கை நமக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்கு நம்மளால சொல்லவே முடியாது, நம்மளால கணிக்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயம், நாம எப்பயும் பாசிட்டிவா இருக்கணும். நம்ம வந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பயங்கரமா நம்மளை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும், சோம்பேறித்தனம் நமக்கு இருக்கவே கூடாது. அப்போ நீங்க கீழே விழுந்துட்டீங்க, தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட நீங்க மேலே போக போறீங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த விஷயம் இந்த ஹைட்டுக்கு நீங்க போகணும்னு நினைச்சிருப்பீங்க, கீழே விழுந்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிரபஞ்சம் உங்களை அதுக்கும் மேலே கொண்டு போகிறதுக்காக தான் அந்த தோல்வியே உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி புரியாமல் இருக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நானே நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது இன்றைய மனநிலையில் எல்லாம் மாறிடுச்சு. அன்றைய ஒரு காலகட்டத்தில் ஒரு சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க உதவி செஞ்சுருக்கலாமே, அவங்க உதவி செஞ்சுருந்தால் நம்ம ரொம்ப நல்லா இருந்திருப்போமே அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அவர்கள் உதவி செய்யாமல் இருந்ததுதான் ரொம்ப நல்ல விஷயம்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இப்படி ஒரு பட்டாம்பூச்சி தன்னைத்தானே அப்படியே ஒரு பலம் பொருந்தியதாக சிறகை உடைச்சிக்கிட்டு, அந்த சிறகு எப்படி அந்த விங்ஸ் பயங்கர பலமாக இருக்கும்போது தன்னைத்தானே தகர தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரும்போது தான் அது பட்டாம்பூச்சியாக பறக்குதோ, அது போல தான் நமக்கு யாராவது அன்றைக்கி பட்டாம்பூச்சியோட ரொம்ப கஷ்டப்படுதேன்னு சொல்லி நம்ம போய் அந்த ஒரு சின்ன பையன் போய் எப்படி கிழிச்சு விட்டோன்னு எப்படி பட்டாம்பூச்சி விழுந்த சனமே எப்படி இறந்து போகுதோ, அது போல தான் அன்றைக்கு அவர்கள் உதவி செய்யாதது பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதமாக, இறைவனுடைய ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் நான் என்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டு பலம் பொருந்தியவனாக தகர்த்தெறிஞ்சு என்னுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால் ஞானத்தோட எல்லாத்தையும் நம்ம அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், சிறப்பான ஒரு மனிதராக நம்ம திகழ்வோம். அதனால் உங்களுடைய தோல்வியை நீங்கள் மறக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் வெற்றி கொடுக்கணும். அந்த வெற்றியை கொடுத்தா மட்டும்தான் மக்களும் சரி நீங்களும் சரி அந்த தோல்வியை மக்களும் மறப்பார்கள், நீங்களும் அந்த விஷயத்தை வெற்றி அடையும் போது அந்த தோல்வி தானாக மறைஞ்சு போயிடும். அதனால் உங்களுக்குள்ள ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுங்க, என்னன்னா நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன், நான் எப்படியும் என்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் தொடர்ச்சியா உங்க வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே வாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களை
உங்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்களுடைய நண்பர்கள் வட்டத்துக்கும் பகிருங்க, பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேலும் ஒரு பதிவில் உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம். எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள், கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள், குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.